வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி 500+ சீரீஸ். எப்படி இருக்கு, பேர் பிடிச்சிருக்கா? அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு ஜேர்னின்னு சொன்னேன்ல, வாக்கை காப்பாற்றி நம்மளுடைய பயணத்தை நம்ம இனிதே தொடர்றோம். ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிள், 1000 கதை சொல்லலாம், இது அதுன்னெலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும், அவங்களுக்கு பிடிக்காத செய்யவே கூடாது. எஸ்பெஷலி கலைத்துறையில், சினிமா துறையில், இசைத்துறையில். இதை நான் சொல்லலை, அந்த காலத்திலேயே மக்கள் வந்து மாபெரும் இயக்குனர் திரு டி ஆர் ராமன் அவர்களுக்கு சொல்லாமல் சொன்னாங்க. எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் மக்கள் திலகம் அவர்கள் கிளைமேக்ஸில் இறக்குற மாதிரியான காட்சி. வெக்காதீங்க, வேண்டாம், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, கேட்கல. இல்லை, கதைக்கு அதுதான் சரின்னு சொல்லி வச்சார். ஆனால் படம் தோல்வியை தழுவியது. இது எந்த படம்? மக்கள் அனைவரும் மக்கள் திலகத்தின் மேல் வைத்த பாசத்தின் காரணமாக தோல்வியடைந்த படம் தான் பாசம். எப்படி நம்ம பயணத்தை தொடர்றோம்னு சொல்கிறோமோ அந்த வார்த்தைக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இன்றைக்கி நம்முடைய பாடல். நம்ம பயணம் எப்படி இருக்க போகுது? சும்மா ஜல் 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 ஜல்னு போக போகுது இல்லையா? ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி, கவியரசர் வரிகள் எழுத, எஸ் ஜானகி அம்மா பாட, மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இசையில் வந்த பாடல் பாசம் திரைப்படம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மெல்லிசை மன்னர்கள் திருவாயாலேயே சொன்னது தான், வேற யாரும் சொல்லல, அவர்களே சொன்னது தான். இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போதே இதை பாடுறதுக்கு எஸ் ஜானகி அம்மா தான் முடிவு பண்ணி தான் கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? முதல்ல இந்த பாட்டில் ஒரு அதீத்தமான ஒரு குறும்பு ஒன்று இருக்குது. இந்த பாட்டுக்குள்ளே ஒரு அதீத்தமான ஒரு குறும்பு இருக்குது. அந்த குறும்பு ஜானகி அம்மா குரலில் இருக்கும். இந்த பாட்டுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு வித்தியாசமான உற்சாகம் இருக்குது, அது ஜானகி அம்மாவோட குரலில் இருக்குது. என்ன டைனமிக்ஸ் பாடியிருக்காங்க! அவன் தான் திருடன், அந்த டைனமிக்ஸ் ஒரு அழகு. காரணத்தால் அந்த சங்கதி, அது ஒரு அழகு. ஆஹா, எல்லாத்தையும் அப்படியே கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து ரசிக்கலாம். இதுக்கு அடுத்தது இந்த ரிதம் பேட்டனை பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நம்ம பேசுகிறோம்ல, இந்த குதிரை வண்டினா அந்த கொட்டாங்குச்சி வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாட்டு வண்டி, அந்த மாட்டு, அந்த மாட்டோட குழம்புன்னு சொல்லுவாங்கன்னா ஷூ, அதோட சத்தம் மாடு ஓடும்போது வேற மாதிரி கேட்கும். அந்த சத்தத்துக்காக அந்த ஒரு கட்டசிங்காரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேகத்தை காட்டுறதுக்காக திக்கு டக்கு டக்கு டிக்கு அப்படின்னு ஒரு டோல்கி ஒன்று கூடவே போயிட்டுருக்கோம். மாட்டுக்கு கழுத்து கட்டில் அந்த சலங்கி சல் 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 சல்னு, அதாவது பாடும்போது கம்மியாக கேட்கும், பேக்ரவுண்ட்ஸ் வரும்போது ஜாஸ்தியாக கேட்கும். எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் எப்படி இப்படி யோசிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பாட்டை ஒரிஜினல் ட்ராக் எடுத்து கேட்டு பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே இருக்கும். அடுத்தது கவியரசருக்கு வருவோமா? இந்த படத்தோட கதை என்ன? இந்த நாயகியோட மனசு என்ன? அந்த நாயகன் எப்படிப்பட்டவன்? இதுக்கு நீங்கள் முழு படம் பார்க்கணுமா? வேண்டாம். இந்த ஜல் ஜல் பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானே திருடி விட்டேன், முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன்னு எழுதுகிறாரே, அதல்லவா கவியரசர்? திருட வந்தான், திருடிட்டு போயிட்டான், தன்னையே தொலைச்சாச்சு, இன்றே அவனை கைது செய்வேன், சிறையில் வைப்பேன், விடுதலை என்பதே கிடையாது அப்படின்னு அந்த கடைசி சரணத்தில் முடிக்கிறாரே. கவியரசர் நினச்சா ஒரு படத்தோட மொத்த கதையை, பக்கம் பக்கமாக எழுதின கதையை, பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய காதலை மூணு சரணத்தில் அடக்குவாருங்கிறதுக்கு எத்தனையோ பாடல்கள்னாலும் ஜல் ஜல் ஒரு அழகான உதாரணம் இல்லையா? அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி இந்த உற்சாகமான ஜல் ஜல் பாடலை பாட போகிறது யார்? ரொம்ப நாள் கழித்து நம்ம குட்டி ராட்சசி ஜெயபார்கவி. அடா அடா அடா, என்ன அந்த அந்த குட்டி குட்டி சங்கதிஸ்னு சொல்லாத, ஜானகி அம்மாவுக்கே உண்டான ஒரு அழகு, அடடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி ஜெயபார்கவி. வெங்கட் அந்த ஒவ்வொன்றத்தையும் கவனித்து அந்த ரிதம் செக்ஷனை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஒன்னொன்றத்தையும் வாச்சிருக்காரு பாருங்கள், அமேசிங். அட்டகாசம், அந்த சின்சியாரிட்டிக்கு ஈடே கிடையாது. இந்த மாட்டு வண்டி போலவே கேட்கணும் அந்த ரிதம் கிட்டாரை. என்னமா வாசிச்சிருக்காரு கார்த்திக், அட்டகாசமான ஒரு வாசிப்பு. துள்ளும் ஃப்ளூட்டு, தத்தத்தா தத்தத்தா தத்தத்தா, அப்படி துள்ளும் ஃப்ளூட்டு. செல்வாமா அப்படி தான் துள்ளி துள்ளி வாசிச்சிருக்காரு. ஷாம் பெஞ்சமின் சும்மாவே துள்ளுவார், நீ கேட்கவே வேண்டாம், எக்ஸ்ட்ரா துள்ளல், எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அவரோட ப்ரோக்ராமிங்கில் தெரியும். ஒவ்வொரு முறையும் அந்த பேக்ரவுண்ட்ஸில் ஸ்ட்ரிங்ஸையும் தாண்டி ஒரு கிளாரினட் ஒரு ஷனாக கேட்கும் பாருங்கள், அதெல்லாம் அவரே வாசிக்கிறாரு. அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ பார்த்து பார்த்து அந்த மொத்த ப்ரோக்ராமிங் அவர் பண்ணுறாரு. என்றைக்கும் போல இன்றைக்கும், அப்புறம் எப்பவும் போல சிவா நம்மளை உற்சாகத்தில் துள்ள வைக்கும் அவரோட எடிட்டிங். ஜல் ஜல் ஜல்னு நம்மளும் இந்த பாட்டோடு சேர்ந்து கேட்கலாம் கீரங்கலா.
ஜல் 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 எனும் சலங்கை வலி. சும்மா சல சல சலன்னு எப்படி இருந்ததில்லை. செல் 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 எங்கள் காளைகளை சேர்ந்திட வேண்டும். என்ன நம்ம டெஸ்டினேஷன் தெரியல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பயணத்தை நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போங்கிறதுக்கு ஒரு என்ன ஒரு ஆப்டான சாங்கில் செம்ம. இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு கேட்ட திருப்தி. கியோஃபார் அப்படிங்கிற இந்த அருமையான பயணத்தை நடத்திட்டு போகிறது நீங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும், இவ்வளோ டிக்கெட் வாங்கினா அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாட்டாக அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை மறுபடி பாடலோடு சந்திப்பேன். அந்த பாட்டுக்கான க்ளூ இல்லை, நான் இப்போதைக்கு ஒன்றும் க்ளூ கொடுக்க போகிறது இல்லை. நான் இப்போ தான் நாங்கள் எல்லா பாடலையும் எடுத்து மறுபடியும் அசம்பிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எது எது என்னன்னு அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரமாதமான பாடல், கியூஃபார்னால் பிரமாதமான பாடல்கள் தானே. அந்த பாட்டோட உங்களை வெள்ளிக்கிழமை நான் வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் வணக்கம்.